சரி தினம் அரக்கை சட்டை போடக்கூடாது மக்குருன்னு சொல்றாங்களா தவறுன்னு பார்த்தோம். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழும்போது அவங்களுடைய அக்குள் தெரியுற அளவுக்கு தான் அவங்களுடைய முழு கையுமே வந்து மறைக்கப்படாமல் இருந்திருக்கிறது. தொழும்போது மத்த நேரத்தில் கூட இல்லை, தொழுகையில கூட வந்து முழுசா கை மறையல அப்படிங்கிறத பாக்குறோம். அதுல வந்து எந்த அளவுக்கு அதில் சேர்த்து நம்ம சொல்ல முடியும்னு கேட்டா, நீங்க அணியில் ஆடை வந்து தொழும்போது தோல் பூஜைத்தான் மறைக்கணும், அது சேர்த்து தோல் பூஜத்தை மறைக்காமல் நீங்க தொழக்கூடாதுங்கிறதுக்கு ஹதீஸ் இருக்கிறது. புகாரியில 359வது ஹதீஸ் இருக்கிறது. லாயு சல்லி அஹதுக்கும் பிஸ்ஸௌபில் வாஹிதி லைசால ஆத்திதைஹி ஷய்உன், தோல் பூஜத்தில் இறங்கி மறைக்காமல் ஒருவர் வந்து ஒரு ஆடை அணிந்து தொழ வேண்டாம், தோல் பூஜம் கண்டிப்பா மறையணும். அப்ப வந்து இந்த முண்டாமணியும் தரக்கூடாது. அது விஷயமா நீங்க சொல்றாங்க என்ன செய்யலாம், முண்டாப்பணியை தொழும்போது, முண்டாப்பணியன் சொல்லுவாங்க இல்ல கை இல்லாத பணியன், அந்த பணியன் போட்டீங்கன்னு சொன்னா தோல் பூஜத்துல ஒரு கோடு மாதிரி தான் மறையும், அது மாதிரி போட்டு கொண்டு தொழக்கூடாது. அந்த பணியன்ல கை இல்லாத பணியன்லாம் சில வருது, அது மாதிரி பணியனா இருக்குமே. ஆனால் அந்த பணியன் சின்ன பிள்ளைக்கு எல்லாம் போடுவாங்க இல்ல கை இல்லாத சட்டை, அந்த மாதிரி பெரிய ஆளுகளுக்கு ஒரு பணியன் வருது, தோல் பூஜத்தை மறைக்கணும்னு வைங்க, முழு கை வலியை தெரியும்னு வைங்க, அதுவே குற்றம் இல்லை மார்க்கத்துல. அது கொண்டு தொழுவே செய்யலாம். அப்ப எங்க இந்த அரக்கை சட்டை போடக்கூடாதுங்கிறது, அரக்கை சட்டையை உடனே இல்ல, அதை விட தாண்டி போனா நம்ம வந்து இந்த டவுசர் போடுறோம்ல, டவுசர் கொடுத்துருக்கலாம்ங்க, சட்டையை கொடுங்க மார்க்கத்துல. டவுசர் என்னது, அந்த தொட்டை தெரிகிற டவுசர் இல்ல, முழங்கால் வரைக்கும் மறைக்கிற டவுசர் போடுறாங்க இல்லையா, அது என்ன பெருமுடா அதுக்கு பேரு, அந்த மாதிரியான ட்ரெஸ்ஸை போட்டு கூட சொல்லுவோம். இது நானே சொல்லல, இது வந்து நீங்கள் சைபிள் புகாரியில 365வது எடுத்து பாருங்க, முதல் வால்யூம்ல இருக்கிறது 365வது எடுத்து பாருங்க. அப்ப ரசூலுல்லாஹி வந்து என்ன செய்யறாரு கேட்டா, ஒரு ஆடை அணிந்து தொழலாமான்னு கேட்கிறாரு. அப்ப ரசூலுல்லாஹ் திருப்பிட்டு கேட்கறாங்க, அவக்குள்ளுக்கும் எஜின் சௌபைனி, என் ஒவ்வொருத்தர் ரெண்டு ரெண்டு ஆடை வச்சுட்டு இருக்கீங்க, யார்த்தப்ப ரெண்டு ஆடைக்கு போப்பா, எல்லாம் ஒரு ஆடைன்னு வச்சுட்டு இருக்கிறோம், மேல ஒரு போர் போத்துனா மொத்தத்துக்கு நிறையா வந்துருது, யாரு ரெண்டு ஆடை வச்சுட்டு இருக்கா, போர் ஆடையை பார்த்துட்டு இருந்தாங்க ரசூலுல்லாஹி. அவக்குள்ளுக்கும் எஜின் சௌபைனி, ஒவ்வொருத்தரும் என்ன ரெண்டு ஆடையை வச்சுட்டு இருக்கீங்க என்று கேட்கறாங்க. அதுக்கப்புறம் வந்து சும்மசால ரஜூன் உமர், பிறகு உமர்ல இல்லாமட்ட ஒரு மனிதர் வந்து கேட்கிறாரு. அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னு கேட்டா, சும்மா உமர் ஆட்சி காலம் வந்துருச்சு, அப்ப வந்து எல்லாத்தையும் தாராளமா ஆடைகள்லாம் உருவாயிருச்சு, இந்த காத்து இந்த பொருளாதார திட்டத்தின் மூலமாக அரசாங்க கஜானாவுல நிறைய செல்வங்கள் குவிய ஆரம்பிச்சிருச்சு, வறுமை விலகிருச்சு, ரொம்ப ஒரு செழிப்பான கவர்மெண்ட் உண்டாகி போச்சு. அப்ப உமர் என்ன சொன்னாங்கன்னு கேட்டா, இதா வசமா வசம் அவங்களுக்கு அவசியம் அல்ல, தாராளமத்தோட தாராளமா போட்டுக்கோங்கப்பா ட்ரெஸ், ரசூலுல்லாஹ் காலத்துல ஒரு ஆடை இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்களா, சொல்லிட்டு என்ன செஞ்சாங்கன்னு கேட்டா, ஒரு மனிதர் விரும்பினாரே ஆனால் ஒரு மேல ஒரு போர்வை கீழே ஒரு வேட்டி உடுத்து கொண்டு தொழட்டும் அவர் சொல்றாரு, ஃபி இசாரின் ஒரு கமீசின், அல்லது மேல ஒரு சட்டை கீழே ஒரு வேட்டி உடுத்தி கொண்டு தொழட்டும், அல்லது ஃபி இசாரின் ஒரு குபாயின், மேல ஒரு போர்வை கீழே ஒரு வேட்டி உடுத்தி தொழட்டும், ஃபி சராவில ஒரு இதாயின், கீழே ஒரு பேண்ட்டை போட்டுக்கொண்டு, சராவில் சொல்லுவாள் பேண்ட்டு, பேண்ட் போட்டுக்கொண்டு மேலே ஒரு பொருள் போட்டுக்கிட்டு சொல்லட்டும், ஃபீ சராவில ஒரு கமிஷன், கீழே பேண்டை போட்டுக்கிட்டு மேலே சட்டையை போட்டுக்கிட்டு சொல்லட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது, அதுக்கப்புறம் வருது ஃபீ துப்பானின் ஓ குபாயின், துப்பான்னா அந்த பெருமுடா, அதாவது டவுசரை போட்டுக்கொண்டு முழு பேண்ட் இல்லை கால் இல்லாத பெண்ணுன்னா அது விலை டிக்ஷனரியில் சொல்லப்பட்டிருக்கிறது, அரை பேண்ட் போட்டுக்கொண்டு மேலே பொருள் போட்டுக்கிட்டு சொல்லட்டும், இப்படி எல்லாம் எப்படியாவது ஒரு போங்கப்பா, இதெல்லாம் இது அதிக ரசூல்லா காலத்து இருந்ததுக்கு இது அதிகங்கிறார் அவர், ரசூலுல்லா காலத்து இருந்தவர் ஜாஸ்தி அதெல்லாம் நிறைய தந்திருக்கும் போது இது போட்டு சொல்லுவாங்க, ரெண்டு போட்டு சொல்லுவாங்க எனக்கு யார் வேணான்றது அப்படின்னு சொன்னதாக புகாரியில 365 ஹதீஸ்ல பார்க்கிறோம். அதனால ஆண்களை பொறுத்த வரைக்கும் அவங்க பேண்ட் போடலாம், அரைக்கால் டவுசர் முட்டுக்கால் முட்டுக்கால் வரைக்கும் வறுமையானால் அந்த டவுசர் பொருள்கிட்ட போகலாம் வரலாம் சொல்லுவலாம், எல்லாத்துக்கும் அனுமதி இருக்கிறது, மேலே போறதை போத்திக்கலாம், அல்ல அரக்கை சட்டையை போட்டுக்கொள்ளலாம், சட்டையில் கையே இல்லாத சட்டையை போட்டுக்கொள்ளலாம், முழுக்கை சட்டையை போட்டுக்கொள்ளலாம், ஜும்மா போட்டு ஜுப்பாவை போட்டுக்கொள்ளலாம், டைட்டான சட்டையை போட்டுக்கொள்ளலாம், எந்த மாதிரி வேண்டுமானாலும் போட்டுக்கொள்ளலாம். சுருவால் பேண்ட் போடக்கூடாது ஹராம்னு சொன்னாங்க ஒரு காலத்தில் உடமாக்கலாம், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க இஹ்ராம் அணிந்திருக்கிறவர் என்ன செய்யக்கூடாது, சட்டையும் சுருவாலும் பேண்ட் போடக்கூடாதுங்கிறாங்க, இஹ்ராமுக்காக போடக்கூடாதுங்கிறாங்க, மற்ற நாளில் போடுற வழக்கத்தை சொல்லியிருக்க முடியும் போடலாம் அனுமதி இருக்கிறது. அதனால இஹ்ராம் இல்லாத காலமாக இருக்கும், அதனால் ஹஜ்ஜுக்காக இஹ்ராம் கட்டுறவர்கள் சுருவால் போடாதீங்கன்னு தடுத்திருக்கிறாங்க, மற்ற நாட்களில் சுருவால் போடுவது பேண்ட் மாதிரி போட்டுக்கொள்வது இருக்கிற அது அனுமதி இருக்கிறது என்ற ஹதீஸை புகாரியில 1838, 134, 366, 1542,
5,896 ஆரோக்கியத்துக்கு இருக்கும், அது கூட இருக்காது. கட்டணம் என்ன, அது இதுவே பரவாயில்ல கூடாது. ஒத்தனை காலங்கள் மாறலாம், அப்ப மறுபடியும் யுனிவர்சிட்டி போகலாம், திருப்பஞ்சம் வந்துடலாம், ஒரு உலக யுத்தம் மூன்றும், எல்லா மில்லையும் மூடி போயிட்டு வருவாங்க. பல விஷயங்கள் இருக்கிறதுனால இன்னைக்கு நல்லா நீங்க ஃபுல்லா போட்டா உங்களுக்கு ஒரு குற்றம் கிடையாது. இவ்வளவு போட்டா போதும்னா தெரிஞ்சு வச்சிருக்கணும். அதுதான் போடுறது, எல்லாம் இருக்கிற முழுக்க செட்டெல்லாம் வெட்டி கையை எடுத்துருக்கேன் அர்த்தம் கிடையாது. நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும், நல்லா போட்டுருங்க. அது சட்டம் ஆண்டு கேட்டா இல்ல, ஒரு நாளைக்கு இல்லாம செஞ்சு காட்டிக்கிறது அப்படிதான் சட்டம் மக்களை யாபத்தில் நிற்கும். அதுக்கப்புறம் வந்து போடுகிற ட்ரெஸ்ல வந்து டிசைன் போடப்பட்ட ட்ரெஸ்ஸுகள் போடலாமா அப்படின்னு கேட்டா, டிசைன் போடப்பட்ட சட்டத்துக்கு ஒரு ரசூலுல்லாஹ் வந்து போட்டிருக்கிறாங்க, அது ரசூலுல்லாஹ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி புகாரியில 5,812 ஹதீஸு, 5,813 ஹதீஸில் பார்க்குற ஒரே பிளைனா தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அங்கே நாலஞ்சு பூ போட்டு மாதிரியா இருந்தால் போடலாமா, நல்லா போடலாம், அதெல்லாம் போட்டு மாதிரி நம்மளோட பிற்போக்கு வாரி மாதிரி பார்ப்பாங்க. நபிசுல்லாஹ்லும் போட்டிருக்காங்க, ஆனால் நபிசுல்லா அலிஸ்லாம் அவர்கள் எல்லா வண்ணங்கள்லையும் போட்டிருக்கிறாங்க, வண்ணங்களில் டிசைன் செய்யப்பட்ட ஆடைகளையும் போட்டிருக்கிறாங்க. அதனால வந்து அது பெண்களுக்கு தான் உள்ளது என்ற ஒரு அர்த்தமெல்லாம் கிடையாது. அவங்க மௌத்தா போகும்போது கூட அவங்களுக்கு கூட இந்த மாதிரியான ஒரு அலங்காரம் செய்யப்பட்ட ஒரு போர்வை போர்த்தப்பட்டதாக புகாரியில 5,814 ஹதீஸில் இருக்கிறது. அதே நேரத்தில் ஒரு விஷயம், ஒரு கருத்து இருக்கு அதில், அந்த ஆடையினால நம்முடைய கவனம் திசை திரும்பும் என்றிருந்தால், தொழுகையில் நம்ம பாதிக்கும் என்றிருந்தால், தொழுகும் போது அத்தகைய ஆடையை தவிர்த்துக் கொள்ளணும். பாதிக்காட்டா தவிர்க்க வேண்டியதில்லை. எப்ப பாதிக்கு, அது அவரவருடைய நிலையை பொறுத்தது. ஒரு என்ன, ஒரு காலத்துல பாதிச்சது இந்த காலத்துல பாதிக்காது. இன்னைக்கு எல்லாருமே டிசைன் பட்டு செய்யப்பட்ட ஆடை உடுத்து போடுறாங்கன்னு வைங்களேன், ஒரு ஆச்சரியம் எல்லாரும் பார்க்க மாட்டோம். அது ஒரு சாதாரண விஷயங்கள். எல்லாரும் விளையா வெள்ளையா போட்டுக்கும் போது ஒருத்த மட்டும் ஒரு கலர் கலரா டைப் டைப்பா போட்டு வந்தாங்கன்னா, அவன் கவனமும் சேர்ந்து சேதறோம், நம்ம கவனமும் எல்லாரும் கவனமும் சேர்ந்து சேதறோம். அந்த மாதிரி கவனம் சிதறுமையானால் மாத்திரம் அந்த மாதிரி ஆடைகளை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பதற்கு ஹதீஸில் ஆதாரம் இருக்கிறது. நபிசுல்லா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் டிசைன் போடப்பட்ட, அதாவது வேலைப்பாடு செய்யப்பட்ட ஆடையை அணிந்து தொழுதார்கள். தொழும்போது அவருடைய வேலைப்பாட்டில் அவருடைய கவனம் சென்றது. சென்ற உடனே சலாம் கொடுத்தார்கள், போட்டு தொழுதாங்க. சலாம் கொடுத்து விட்டு இந்த சட்டையை கொண்டு போய் அபூஜஹம்னு ஒருத்தர் இருக்காரு, அவர்தானே கொடுத்தாரு, அவற்றை திருப்பி கொடுத்துட்டு வேற ஒன்று தர என்றால் அதை வாங்கிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லி, ஏனென்றால் என்னுடைய தொழுகையிலிருந்து என்னுடைய கவனத்தை இந்த ஆடை திருப்பி விட்டது என்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி, டிசைன், அதாவது வேலைப்பாடு செய்யப்பட்ட ஆடையை அணிந்து தொழுது விட்டு அது கவனத்தை திருப்பினதுனால வாங்கிட்டு சொன்னாங்க. அது கவனத்தை திருப்பினதுனால அணியக்கூடாதுன்னா தூக்கி கிழிச்சு அறிஞ்சிருப்பாங்க, அவர்களோட சொல்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹி கவனத்தை திருப்பின ஒரு ஆடை அவருக்கு திருப்பாமல் இருக்கலாம், அதை தொழுகை இல்லாத நேரத்தில் அணிஞ்சு கொள்ளலாம். இதுல என்ன அளவுகோல் என்று சொன்னால், கவனத்தை திருப்புறதுதான் அளவுகோல். இது எங்களுக்கு இருந்தா புகாரியில 5,817 ஹதீஸ்ல நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி நபிசுல்லா அலிசல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, உம்மு காலித் அவர்களுக்கு கருப்பு நிற ஒரு சட்டை, வேலைப்பாடு செய்யப்பட்ட, டிசைன் செய்யப்பட்ட, அலங்கரிக்கப்பட்ட ஒரு ஆடையை வந்து நினைஞ்சாங்க எடுத்துக்காட்டி, இதை நான் யாருக்கு கொடுக்கப்படும் தெரியுமான்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹி நல்ல டிசைன் போட்டிருக்கிறது, அந்த டிசைன் சட்டையை காட்டி சொன்னாங்க, கருப்பா இருக்குது, டிசைன் சட்டையை காட்டி இதை நான் யாருக்கு போட போறோம் தெரியுமான்னு கேட்டாங்க. அதுவும் தெரியல தெரியாங்க. உடனே போய் உம்மு ஹாலியை தூக்கிட்டு வாங்கிட்டாங்க, அந்த பிள்ளையை தூக்கிட்டு வாங்கிட்டு, உம்மு ஹாலியெல்லாம் ஒரு சிறுமி, அந்த பிள்ளையை தோல்ல தூக்கிட்டு வர்றாங்க. வந்த உடனே என்ன, அபிசிரியா விஜயத்துக்கு போயிட்டு அந்த அம்மா வந்து வந்துருக்கிறாங்க. அப்பதான் சின்ன குழந்தை, அது ஒரு பாக்கணும்னு சொல்ல ஆசைப்பட்டு என்ன செய்யறாங்க, தூக்கிட்டு வர சொல்லி அந்த ஆடையை, அந்த டிசைன் செய்யப்பட்ட ஆடையை உம்மு ஹாலி இதுக்கு நினைச்சாங்க, தம்முடைய கையால் அணிவித்து விட்டு இது நல்லா போட்டுக்க அப்படிங்கிறாங்க. அந்த அதிசயம் வருகிறது. அந்த ஆடையில பச்சை மஞ்சள் என்று பலவிதமான வேலைப்பாடுகள் அதுல காணப்பட்டன. அப்ப சனா சனா என்று அந்த ஆடையை சொல்லி பாராட்டி அபிசனிய மொழியில ரொம்ப அழகா இருக்கு, அழகா இருக்கு என்று பாராட்டினார்கள் என்ற ஒரு ஹதீஸ் வந்து புகாரியில 5,823 ஹதீஸ்ல நீங்கள் பார்க்கலாம். அதனால அந்த மாதிரி டிசைன் செய்யப்பட்ட ஆடைகளை கூட நம்ம என்ன செய்யலாம், அணிந்து கொள்ளலாம். அதுக்கு மார்க்கத்துல அனுமதி இருக்கிறது. அதுக்கடுத்து ஆடையை பத்தி தெரிந்து கொள்ள வேண்டிய மேட்டர் என்ன, குழந்தைகளுக்கு சொல்வதோட பெரியாருக்கு சேர்ந்து சேர்த்து முடிச்சுடுற மாதிரி ஆடைக்கு தனியா பேச முடியாது. அதுக்காக வேண்டி அடுத்த மேட்டர் என்னன்னு கேட்டா, இப்ப ஆடை அணிகிறோம் இல்லையா, ஆடை அணியும் பொழுது சில பேர் ஆடையை பார்த்தோம்னா ரொம்ப பகட்டா தெரியும். பார்த்தா இந்த பகட்டா எப்படி அணிஞ்சிட்டு போறான், பயங்கரமான கவர்ச்சியா இருக்கு,
ஒருவேளை மதிப்புள்ள ஆடை அணிகிறான், சட்டையில 400 ரூபா இருக்கும் போல இருக்கு, 5000 ரூபாய் சட்டை போட்டிருக்கான் என்றெல்லாம் பல மாதிரி சொல்றாங்க இல்லையா. அந்த மாதிரிலாம் சொல்லவே கூடாது. அந்த மாதிரியாக சட்டைகள் வந்து மார்க்கத்துல வந்து தடுக்கப்பட்டது சில காவி நிறம் தான் தடுக்கப்பட்டிருக்கு, வேற ஒன்றும் தடுக்கப்படல. பட்டு தடுக்கப்பட்டிருக்கு ஒரு ஆணுக்கு. அது இல்லாம அல்லாஹ் ஒருத்தருக்கு வசதியை கொடுத்துருக்கிறான், வாய்ப்பு கொடுத்துருக்கிறான்னா அவர் அது மாதிரி ஆடைகள் அணிந்தார்னு சொன்னா அழகுக்காக வேண்டி அவருக்கு எது எடுப்பா இருக்குமோ, அந்த எடுப்பான தோட்டத்துக்கு அவர் வேணுங்கிற ஆடை அணிந்து கொண்டாரே. ஆனால் அதை யார் விமர்சனம் செய்தாலும் சரி, அவர்கள் மார்க்கத்தை விமர்சனம் செய்யறாங்க, அல்லாஹ்வுடைய ரசூலை விமர்சனம் செய்யறாங்கன்னு அர்த்தம். ஏன்னு கேட்டா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி எல்லாம் சொல்றாங்கன்னு பாருங்க. அழகா நீட்டா இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி, ஸ்டைலா இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி, உனக்கு எது எடுப்பா இருக்கும் அதை அணிந்து கொள்ளணுங்கிறதுக்காக வேண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனை வகையா அறிவுரை சொல்றாங்கன்னு பாருங்க. ஒரு நாள் சொன்னாங்க, லா யதுகுல் ஜன்னத்த மன் கான ஃபீ கல்பிஹி மிஸ்கால் தர்ரத்தின் மின் கிபரி, யாருடைய உள்ளத்துல வந்து ஒரு அணு அளவுக்கு பெருமை இருக்கிறது ஒரு சொர்க்கத்து நுழைய மாட்டார் என்று ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்புறம் ஒரு ஆள் சொல்றாரு, ஒரு மனிதர் கேட்கிறாரு, அவருடைய தீவிரே ஒரு மனிதர் வந்து தன்னுடைய ஆடு அழகா இருக்க வேண்டும் என்றும் தன்னுடைய செருப்பு அழகா இருக்க வேண்டும் என்றெல்லாம் ஆசைப்படுகிறானு, இதெல்லாம் ஒரு பெருமையில சேருமா அப்படின்னு கேட்கிறாரு. ஏன்னா பெருமை கூடாட்டாங்க, ஒரு மாதிரி ட்ரெஸ்ஸை கூட பெருமா இருந்தாலும் செய்யும், மற்றவர்கள் போடாத ஒரு ட்ரெஸ்ஸை வந்து நீங்க எல்லாம் 300 ரூபாய்க்கு போட்டிருக்கோம், நான் 2000 ரூபாய்க்கு சட்டை போட்டா எனக்கு ஒரு பெருமை வருமா இல்லையா, அது பெருமையா அப்படின்னு கேட்கிறாங்க. சத்தியத்தை மறுக்கிறதும் பிறரை இழிவாக்குறதும் தான் பெருமை. நீ இதை போடுறது தப்பு இல்லை, போட்டுப்பிட்டு அப்போ சிம்மரு, அதான் பெருமை. நீ ஓஞ்சட்டே போட்டு அவஞ்சட்டே போட்டு போறான், இப்படி நடந்து கொண்டால் இது பெருமை கிடையாது. ஒரு ஹக்க சொல்றோம், ஒரு உண்மையை சொல்றோம், அந்த உண்மையை ஏற்றுக்கிற மறுக்கிறான், அதுக்கு பேர் பெருமை. உண்மை இது என்று தெரிந்த பிறகு யார் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்களோ அவன் ஆணவத்துக்காக மறுக்கிறான் என்று அர்த்தம். பிற மக்களை யார் மட்டம் தட்டுகிறானோ அவன் வந்து ஆணவம் கொண்டவன் அர்த்தம். இந்த மட்டம் தட்டாம இருந்தியானால் நீ என்ன ஆட வேணாலும் போட்டுக்க, ஒன்றும் தப்பு பெருமையில சேராது என்று பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் முஸ்லீம்ல 131வது ஹதீஸாக நீங்கள் அதை முதல் வால்யூம்ல நினைச்சீங்களா பார்க்கலாம். அதனால வந்து ட்ரெஸ் வந்து அழகா இருக்கணும், நமக்கு எது அழகா இருக்கோ நல்லா பொறுக்கி பொறுக்கி தேடி தேடி வாங்க. 1000 ரூபா கூட வாங்கிக்கிறான், உனக்கு அது சோத்துக்கெல்லாம் கஷ்டப்படுற மாதிரி வாங்கிடக்கூடாது. மற்ற பணிகள் பாதிக்காத வகையில் எல்லாம் தந்திருந்தான்னு சொன்னா நல்லா போடுங்க, போட்டு அனுபவிச்சாலும் மனசுக்கு உள்ளது பாக்கி எல்லாம் வந்து உலகத்துக்கு விட்டுட்டு போனான், அவன் நல்லா எடுத்து செய்யலாம் அனுபவிச்சுக்கலாம். அது மாதிரி வந்து இன்னொரு ஹரிசை பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வந்து ஒரு மனிதர் கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே நான் ஒரு ஊருக்கு போறேன், ஒரு மனுஷனை போய் பார்க்கறேன், அவன் எனக்கு வந்து எனக்கு விருந்து தர மாட்டேங்கிறான், அவன் ஒரு நாள் என் ஊருக்கு வர்றான், நானும் அதே மாதிரி பதிலீடு கொடுக்கட்டுமா அப்படின்னு கேட்கிறாரு. கேள்வி என்னன்னு கேட்டா, விருந்து கொடுத்தல் என்பது வந்து இந்த காலத்துல உங்களுக்கு வழங்கிற இயலாது. அந்த காலத்துல எல்லாம் வெளியூருக்கு பிரயாணம் பண்ணி போனாங்கன்னு சொன்னா ரொட்டியை கட்டிட்டு போனா எத்தனை நாள் திங்கவளே, இது பெரிய பாதுகாப்பு கேளுமா, ஒரு நாள் திங்கலாம், ரெண்டாம் நாளைக்கு இருக்காது. அப்ப உணவு ஒரு 25 நாள் பிரயாணம் பண்ணி போறாங்கன்னு வைங்க, 25 நாளைக்கு வேண்டிய உணவை தயாரிச்சுட்டு போகலாம் போக இயலாது. அப்ப ஒரு வாழ்வலா இருந்தா என்ன எப்படி வாழ முடியும்னு கேட்டா, ஒரு வெளியூர்காரன் அவங்க ஊருக்கு போயிட்டான்னு சொன்னா அந்த உள்ளூர்காரங்க வந்து அவனுக்கு விருந்து கொடுத்தா தான் வாழ முடியும், லட்சத்து போயிடுவான், அவன் அவனுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. நம்ம வாழ்க்கையில அப்படிப்பட்ட காலம் இல்லை, நம்ம வெறும் சோளம் எடுத்துட்டு போக முடியல, காசு எடுத்துட்டு போனா போதும், எந்த சோளம் வேணாலும் அவனை தந்து வரலாம், யாரும் விருந்து வர வேண்டிய அவசியம் கிடையாது. எந்த ஊருக்கு கொண்டாடும் வீசு நிறைய விருந்தையுமா போகலாம், இப்ப காசு கூட எடுத்துட்டு போக வேண்டியதில்லை, காசு எடுத்துட்டு போனா போதும், அதை போட்டு என்ன செய்யலாம், ஏடிஎம்ல போட்டு பணத்தை எடுத்துக்கிற அளவுக்கு உள்ள காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கோம், இப்படி ஒரு காலம். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வந்து அவர் சொல்றாரு, நான் ஒரு ஊருக்கு போறேன், ஒரு தூரத்தில் பார்க்கறேன், வெளியூர்ல இருந்து வந்திருக்கேன்னு தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு விருந்து தர மாட்டேன்ட்டான், அவன் என் ஊருக்கு வர்றான், இப்ப நான் அவனுக்கு விருந்து கொடுக்காம பதிலடி கொடுக்கட்டுமா அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டவுடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா பதிலடி கொடுக்காத அகீரவு, நீ வந்து அவருக்கு வந்து விருந்து கொடு, அவன் கொடுக்காட்டி நீ என்ன செய்ய, அவன் உனக்கு விருந்து தரலையா அதே பதிலடி கொடுக்க கூடாது. இந்த விஷயத்துல நீ என்ன செய்யணும், நீ தான் பெருந்தன்மையை காட்டணும், நீ அவனுக்கு விருந்து கொடுத்து அவனை வைக்கப்பட செய்ய, இன்னா செய்தார ஒருத்தல் அவர் நான் நன்மையும் செய்து விடல், இது ரசூலுல்லாஹ் அவர் அழகான பிராக்டிக்கலா சொல்லி தர்றாங்க, அவர் வெட்கப்படுற அளவுக்கு நீ நல்லது செஞ்சிருங்கிறாங்க, அவருக்கு விருந்து கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, திடீர்னு பாக்குறாங்க இவர் ரொம்ப ஒரு ஒரு மட்ட ரகமான ஆடை அணிஞ்சிருக்கிறார். இந்த இந்த செய்தியை சொல்லும் போது அவர் கவனிக்கிறாங்க, மட்ட ரகமான ஆடை அணிஞ்சுக்கிட்டாலும் இந்த கேள்வி கேட்கிறாரு. அப்ப ஆணி ரசியா நான் மட்டமான ஆடை அணிந்திருப்பதை ரசூலுல்லாஹ் பாத்துட்டாங்க. பார்த்துட்டு கேட்டாங்க, ஹல்லக்க மின் மாலின், அவன் பொருளாதாரம் எப்படி ரயிலாம் எப்படி பாத்து கேட்கிறாங்க. இவர் யாருன்னு தெரியாது, வந்து சட்டம் கேட்கிறாரு, எனக்கு ஒரு ஆள் இருந்தார் நானும் கொடுக்காம இருக்கட்டுமான்னு கேட்கிறாரு. ரசூலுல்லாஹி ஃபத்வாவை கொடுத்து விட்டு அவரை பார்க்குறாங்க, ஆள் பழைய சட்டை போட்டு இருக்காரு. அப்போ ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, ஹல்லக்க மின் மாலின், காசு பணமா எப்படி பறக்கத்தா இருக்குதான்னு கேட்குறாங்க. அவர் சொல்றாரு, மின் குள்ளில் மாறி கதை ஆத்தானே எல்லாம் அல்ல, எல்லா வசதியும் தந்திருக்கான், லிபலி ஒரு கணமி ஒட்டகம் ஆடுன்னு பறக்கத்தா அல்ல அணிஞ்சிருக்கான், நிறைய தந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி ஒரு பதில் சொல்றாரு. அப்ப ரசூலுல்லாஹி சொல்றாங்க, அப்படியானால் அது உன் ஆடையில் தெரியட்டும், சொல்கிற அழைக்க அப்படின்னா நீ அந்த மாதிரி நல்லா தந்திருக்கான்ல அப்படின்னு திட்டுக்காரர் போடுற. உனக்கு ஆறு மாதிரி செல்வம் இருக்குல்லப்பா, செல்வம் உள்ளவன் எந்த மாதிரி ஆடை அணியும் அந்த ஆடையை போட்டுவிடுவா, அப்பதான் நான் அது உன்னை பார்த்து கேட்பான் நீ கொடுப்பேன், உன்னை தேடி வருவான், நீ பிடிக்கார வேஷம் போட்டீங்கன்னா என்ன அர்த்தம் கேட்கிறாங்க. அப்ப நல்ல ஆடை அணிவது என்பது நபிசல்லா அலை செல்லம் அவர்கள் என்ன விசாரிக்கிறாங்க கவனிக்கணும், அல்லது நீ மாறிந்து காசு இருக்கான்னு கேட்கிறாங்க. அப்ப காசு இருக்கிறவங்க வேற அணியலாம், காசு இல்லாத வேற ஆள் அணியலாம் என்பது வழங்குதா இல்லையா, அணியலாம் இல்லை அணியணும். நல்ல அல்ல வசதியை தந்திருந்தான்னு சொன்னா அவனை பார்க்கும்போது இவன் எல்லாம் பழக்கத்து கொடுத்துருக்கான்னு தெரியணும். தெரிஞ்ச என்ன ஆகும், நாலு ஏழைகள் அணுகுவாங்க, நாலு பேருக்கு உதவி செய்யலாம், அவங்க கேட்பாங்க, அதெல்லாம் வந்து இருக்கும். அல்லாவுடைய நேமத்தை அம்மாவி நேமத்தை ரப்பிக்க ஹாத்தீர், உமது இறைவனுடைய நேமத்தை வந்து எடுத்து சொல்லுன்னு எல்லாம் சொல்றான். இது ஒரு நேமத்தை எனக்கு எல்லாம் தந்திருக்கான் எடுத்து காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் வலியுறுத்திய செய்தியை வந்து திருமதியில 1929 ஹதீஸ்லையும் பார்க்கலாம், நசையில வந்து 5128 ஹதீஸ்லையும் பார்க்கலாம். அதே மாதிரி வந்து அணிகிற ஆறு அறிவு பாருங்க, அணிஞ்சிட்டமா சரி உள்ளவ நல்ல ஆறு அணிங்கன்னு சில ஆளுக்கு நீங்க போட்ட சட்டைய ஒரு வாரம் கழிச்சா கழட்டுவாங்க, அந்த மாதிரிலாம் ஆடை போடுறாங்க. பார்த்தா அவ்வளவு அழுக்கு, நாற்றம் பக்கத்துல யாரும் உட்கார முடியாது, அந்த மாதிரி எல்லாம் ஆடை அணி அழுக்குகளுக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அது மாதிரிலாம் ஆடை அணிகிறவர்கள்லாம் இருக்கிறார்கள். நபிசுல்லா அலிஸ்லம் அவர்கள் அதையும் கண்டிக்கிறாங்க, ஆடை அணிஞ்சா நீட்டா இருக்கணும், எப்பவுமே என்ன செய்யணும், துவச்சு வீச்சு இந்த அழுக்கு இல்லாம பாத்துக்கணும். ஒரு நாள் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட எங்களை நோக்கி வந்தார்கள். வரும்பொழுது பரட்டு தலை, அதாவது தலையில் எண்ணு வைக்காம இருக்கிற ஒரு மனிதரை பார்க்கறாங்க, தலையெல்லாம் அப்படி பறந்து கிடக்குது அந்த நிலையில பாக்குறாங்க. பார்த்துட்டு சொன்னாங்க, அமா கான எஜிது ஹாதா மாயு சக்கினு சாரகு, தன்னுடைய தலைமுடியை படிய செய்வதற்கு சீப்பு கூட இவருக்கு இல்லையா என்று சுசிலாசன் அவரை பார்த்து கண்டிக்கிறாங்க. ஒரு ஆரஜன் ஆகர அழகு தியாபு வசிகத்தும், இன்னொரு மனுஷரை பாக்குறாங்க, அவர் ஆடையெல்லாம் பயங்கர அழுக்கா இருக்கிறது. அப்புறம் 3540 நம்ம பார்க்கிறோம். அதனால ஆடு வந்து ஸ்டைலா இருக்கணும், அழகா இருக்கணும், நீட்டா இருக்கணும், அழுக்கு இல்லாம இருக்கணும். அவரவருக்கு அல்ல எவ்வளவு தந்திருக்கிறான், அதுக்கு தகுந்த மாதிரி செய்யணும். ஆடை அணியணும், அதே நேரத்தில் மண்டக்கணவரா பாத்துக்கணும். இது அணிஞ்ச ஒண்ணு அடுத்தவனா கேவலமா நினைக்கிறது, உன் பக்கத்துல நான் உட்காரணும், நான் என்ன நான் 2000 ரூபாய் சட்டை போட்டுக்கிறவன், 150 ரூபாய் சட்டைக்காரன் கிட்ட உட்காரணும்னு போயிடக்கூடாது. அவன் நம்மளும் ஒன்னா தான் இருக்கணும். அந்த அந்த மாதிரி அது வரல என்கிற வகையில அது வராத வரைக்கும் குற்றம் கிடையாது. அந்த மாதிரி ஆடைகள் அணியலாம், அணிகிறது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறார்கள் என்பதை பாக்குறோம். ஆனா எந்த ஆடை அணிஞ்சாலும் சரி, சட்டை அணிஞ்சாலும் வெட்டி அணிஞ்சாலும், அதுல இன்னொரு சரித்தங்கள் தெரியுமா, இந்த தொழுகளாக இருக்க கூடாது, தொங்கு இழுத்துக்கிட்டு போறது. சில ஆளுக்கு உழைக்கிறாங்க, வேட்டி மட்டும் தான் எழுதக்கூடாது, சட்டையும் தான் எழுதக்கூடாது. மூணு நாளுக்கு முடிவு சிப்பா போறாங்களா, நம்ம அதிசயத்தில் தடுக்கப்பட்டது, நரகத்துக்கு போறாங்கன்னு இருக்குது. அது சட்டை வந்து எவ்வளவு சட்டைன்னா ஒரு அளவு இருக்குதுங்க, அந்த சட்டைக்கு நீங்க போடுற எக்ஸ்ட்ரா துணியில இன்னொரு வேலைக்கு ஒரு ஒன்று சட்டை கொடுத்துடலாம். அந்த மாதிரி எல்லாம் போட்டுக்கொண்டு அது சுண்ணத்தில் மார்க்கத்தில் உள்ளதுன்னு சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் இன்னைக்கு பார்க்குறோம். இது சம்பந்தமாக என்ன அதிசயம் வந்திருக்குன்னு பார்த்தோம்னு சொன்னா, புகாரியில ரசூலுல்லாஹி சொல்லியிருக்கிறாங்க, 5783 அதிசு நிபுணமர் அறிவிக்கிறாங்க, லா எல்லோ உள்ளாகும் இலாமன் ஜர்ர சௌபகம் குஜலா, தனது ஆடையை பெருமைக்காக இழு பெருமை தொங்க விட்டு செல்கிறானே அவனை அல்லாஹ் பார்க்க மாட்டான், பார்க்க மாட்டான்னா மறுமையில கருணை கண் கொண்டு பார்க்க மாட்டான் என்று அர்த்தம். இல்லாட்டி பார்த்துட்டு இருக்கான் நம்மள, அந்த பார்க்க மாட்டான்ங்கிற அர்த்தம் இல்லை. கண்காணிக்கிற பார்வை எல்லாம் எல்லாருக்கும் இருக்கிறது, எந்த பார்வைனா கருணையான பார்வைன்னு வச்சுக்கணும். இந்த மாதிரி வர்ற அதிசயங்களா பொதுவாக அப்படி விளங்கிக்கணும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆணவத்திற்காக வேண்டி ஆடைகளை இழுபடும்படி
பெருமைக்காகவே இப்படி செய்யக்கூடியவனை வந்து அல்லாஹ் பார்க்க மாட்டான் என்று ரசூலுல்லாஹ் சொன்னது புகாரியில 5783 வயசுல பாக்குறோம். மேலும் சொன்னார்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லம், மா அஸ்பல மினல் காபைனி மினல் இசாரி பின்னார், கரண்டைக்கு கீழே தொங்குற ஆடைகள் வந்து நரகத்துக்கு தான் செல்லும். கரண்டன்னு ஒண்ணு இருக்குல்ல, அது கீழே வந்துடக்கூடாது. அந்த மாதிரி ஆடைகள் இருக்குமே ஆனால் அது நரகத்திற்கு செல்லும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னதாக புகாரியில் 5787 ஹதீஸாக காணப்படுகிறது. அதே மாதிரி வந்து கியாமத்து நாள்ல அல்லாஹ் வந்து இந்த ஆடையை பெருமைக்காக இழுத்து செல்றவனை பார்க்க மாட்டான் என்ற ஹதீஸ் புகாரியில் 5788 ஹதீஸாகவும் இருக்குது. ஆனா இந்த ஹதீஸ்ல எல்லாத்துலயுமே பெருமைக்காக என்பதையும் சேர்த்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. உன்னோட குயலான்னு சொல்றாங்க, இன்னொன்னுல வந்து பத்தனன்னு சொல்றாங்க. அதாவது இந்த பெருமைக்காக வேண்டி எப்படி செஞ்சாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு அல்ல பார்க்க மாட்டான், மறுமையினால அல்ல பார்க்க மாட்டான் இருக்குது. அதே நேரத்துல ஒருவர் நம்ம கரண்டைக்கு மேல ஆடையை கட்டிடுறாரு, அவருடைய உடல் அமைப்பு, இடுப்பு அமைப்பு, வயிறு அமைப்பு, இது மாதிரியான காரணத்துக்காக வேண்டி அந்த ஆடை கீழே இறங்கி அது கரண்டைக்கு கீழே போயிடுச்சு என்று சொன்னால் அது குற்றமாகுமா என்றால் அது குற்றம் கிடையாது. குற்றம் கிடையாது நான் சொல்லல, அல்லாஹ்வுடைய தூதரே சொல்றாங்க, நம்ம இந்த உம்மத்திலேயே மிக சிறந்தவர் என்று மதிக்கப்படக்கூடிய அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அப்படி ஏற்பட்டு அதை வந்து ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் நீ அப்படி ஆள் கிடையாதுன்னு மறுத்தார்கள்னு பார்க்கணும். என்ன ஹதீஸ்ன்னு கேட்டா ஒரு நாள் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மஞ்சர்ர சௌபுர குயலாஹு லம் யன்ஸுர் இல்லாஹு இலைஹி யௌமல் கியாமா, யார் ஒருத்தன் தன்னுடைய ஆடையை தரையில் ஈடுபடும்படி இழுத்து செல்கிறானோ அவனை வந்து கியாமத்து நாள்ல அல்லாஹ் பார்க்க மாட்டான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும் பொழுது கால் அபூபக்கரின் அபூபக்கர் சொல்லுகிறார், யார சொல்லலாம், அல்லாஹ்வுடைய தூதரே, இன்னாக சிக்கை இசாரி எஸ்தர்கை, எனது ஆடையில ஒரு பகுதிக்கு தொங்கி விடுகிறது, இல்லா அந்த ஆகத தாலிக்கம் என்று ரொம்ப கவனமாக இருந்தாலே தவிர அது மாதிரி கீழே இறங்கி போயிடுவேன், நான் என்ன செய்யறது அப்படின்னு சொல்றாரு. இப்போ காலநபி சொல்லலாம் சொன்னாங்க, லெஸ்த நிம்மை எஸ்னவு குயலா, நீ பெருமைக்கு இப்படி செய்யற ஆள் இல்லையப்பா, நீ பெருமைக்கு அதை தானே இறங்கிட்டு போய் விடு அப்படின்ட்டாங்க. நீ பெருமைக்கு செய்யற ஆள் கிடையாது, நீ மேலதான் நீ நினைக்கிற அணிஞ்சிடுற, அதுக்கு பிறகு இறங்கி போய் விடுமே, ஆனால் அதுக்கு உன்னை குற்றம் பிடிக்க இயலாதுப்பா என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக புகாரியில 5784 3665 6062 ஆகிய எண்களை கொண்ட ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. இதெல்லாம் என்ன வளர்ந்ததுன்றா பெருமைக்குத்தானே செய்யக்கூடாது. பெருமை இல்லாம நம்ம அணிஞ்சிட்டோம், வயிறு ஃபுல்லா இருக்கும்போது ஃபுல்லா அங்க ஆடு நிக்க வயிறு குழந்தை இப்படி இறங்கிடும், இறங்கி கீழே போயிடும். அப்படி இருந்தால் அதுல வந்து குற்றம் வராது என்பதை விளங்கிக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு ஹதீஸ் இருக்கிறது, இவனும் தான் அதுவும் அறிவிக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மஞ்சர சௌபுஹு மகிலத்தன் லம் யன்ஸுரில்லாஹு இலைஹி யௌமல் கியாமா, பெருமைக்காக யார் ஆடையை இழுத்து இழும்படி தொங்க விட்டு செல்கிறானோ அவன் அல்லாஹ் கியாமத் நாள்ல பார்க்க மாட்டான்னு சொன்ன உடனே இது அறிவிக்கிற முகாரிபிட்டு கேட்கிறாங்க, அது வைக்கிற இசாரன் கை வேட்டி என்று சொன்னார்களா? அவர் சொல்றாரு, மா ஹஸ்ஸ இசாரன் உலா கமிசன், இசாரி வேட்டி சட்டை என்றெல்லாம் வேறுபடுத்தி சொல்லல, எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் தான் சொன்னாங்க, சட்டைக்கு தான் அளவுக்கு மேல தொங்க கூடாது, வேட்டியும் தான் அளவுக்கு மேல தொங்க கூடாது என்று சொன்னதாக புகாரியில 5791 ஹதீஸாக அதை பார்க்கணும். அது மாத்திரம் இல்லாம அபுதாவுதுல 3571 ஹதீஸா ஒரு ஹதீஸ் இருக்கிறது. இது தொடர்பான ஹதீஸா இருக்கிறதுனால அதை பத்தி விளக்கத்தன் சார் நாளைக்கு பார்க்கலாம். அணிகிற ஆடைகள் அளவுக்கு அதிகமாக நீளமா இருக்கக்கூடாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரை பார்த்தோம். வேட்டி நீளமா இருக்கக்கூடாது, அந்த நீளமா அளவு கடந்த நீளம் என்று சொல்வது வந்து வேட்டிக்கு மாத்திரம் உரியதல்ல, எல்லா ஆடைக்கும் உரியது என்று சொன்னதாக புகாரியில 5791 ஹதீஸே பார்த்தோம். இதை தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் ஒன்று இருக்கிறது அபுதாவுதுல 3571 ஹதீஸ். இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, அல் இஸ்பாலு ஃபில் இசாரி வல் கமீஸ் வல் அமாமத், அளவு கடந்து தொங்க விடுதல், நீளமாக ஆடை அணிதல் என்ற குற்றம் வேட்டிக்கு இருக்கிறது, சட்டைக்கு இருக்கிறது, கலப்பாவுக்கு இருக்கிறது, எல்லாம் ஒரு அளவு. அளவுனா என்ன, ஊர் உலகத்துல என்ன அணிகிறாங்களோ அதான் அளவு. அதுக்கு மேல உனக்கு எக்ஸ்ட்ரா அளவு வச்சுக்கிட்டேன்னு சொன்னா நீ வந்து ஆடையை ஓவரா அளவு பண்ணிருக்கிறேன்னு அர்த்தம் ஆயிரும். அப்ப அந்த மாதிரி ஒரு காரியத்தை மஞ்சர்ற மின்ஹா செய்யான் குயலா, இந்த மூன்றில் எந்த ஒன்றையாவது அளவு கிடந்து ஒருவன் நீளமாக ஆக்கினானே ஆனால் தொங்க விட்டான் என்று சொன்னால் லம் எங்குள்ளாக இலகி எவன் கேமா, கேமன் அல்ல அவனை அல்ல பார்க்க மாட்டான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக இப்னு உமர் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் வந்து
3571வது ஹதீஸ் நீங்கள் பார்க்கலாம். அப்ப இதுல என்ன விளங்குதுன்னு கேட்டா, நாடைக்குன்னு ஒரு அளவு இருக்குது, அந்த அளவு வழக்கத்தை கொண்டு தீர்மானிக்கப்படும். ஒரு அளவு இருக்கக்கூடிய நேரத்துல அதுக்கு மேலே நீங்க பெருசா வேணும்னு இறக்குறீங்க, அப்படி யாருமே போகிறதில்லை. நீங்க மாத்திரம் ஒரு தனியா ஒரு குரூப்புக்குள்ள ஒதுக்கிட்டீங்கன்னு சொன்னா அது காரணம் பெருமை தான், உங்களை தனித்து காட்டுவதற்கு அதை செய்யறீங்கன்னு அர்த்தம். அப்ப இன்றைக்கு நடைமுறையில் ஜிப்பான்னு ஒரு ஆடை அணிகிறாங்க, ஜிப்பான்னா குடிவாடை அரபியில உருதுலதான் இந்த மாதிரி ஆடை ஜிப்பான்னா முழங்காலுக்கு அணிகிறது. இந்த முழங்கால கீழே ஆடையில பெருசா தொங்க விடுதல் என்பது வந்து வழக்கத்திற்கு மாறான நீளமா வழக்கத்தில் உள்ள நீளமா? எல்லாரும் அப்படித்தான் அணிகிறாங்களா? உலகத்தில் அம்பட்டு மக்கள் அப்படிதான் அணிகிறாங்களா? 120 கோடி முஸ்லீம்கள் அப்படி அணிகிறாங்களா? இல்ல, இவங்க என்ன செய்யறாங்கன்னா, அவங்க எல்லாம் சாதாரண ஆளுக்க, நாம உலமா, மார்க் அறிஞர், நமக்குன்னு ஒரு தனி அந்தஸ்து இருக்கிறது, அந்த அந்தஸ்தை ட்ரெஸ்ல காட்டணும், அதனால நம்ம இந்த ட்ரெஸ்ஸை போடுவோம் அப்படின்னு சொல்லி ஆன்மீகத்தில் தங்களுக்கு கூடுதல் உயர்வு இருக்குது என்று காட்டி பெருமை அளிப்பதற்காக வேண்டி நீங்க சட்டையை தொங்க விட்டு கொண்டாலும் சரி எல்லாம் பார்க்க மாட்டான். ஆனால் வேட்டியை வழங்கி இருக்கிற அளவுக்கு சட்டையை வழங்கல மக்கள். ஏன்னா அவங்க செய்யறதுனால சொல்ல மாட்டேங்கிறாங்க, வேட்டியை தொங்க விடுறத பற்றி பேசுறாங்க, சட்டையை பெருசா தொங்க விடுறாங்க, தலப்பா தொங்க விடுறாங்க, பெரிய அச்சுறுத்தா தலப்பா இறங்கி போயிருது. எதுக்கு ஒரு லேசன் தொங்க விடுற? ஒரு ஆள் தலை பண சுத்திக்கே ஒரு லேசா அப்படி கொஞ்சம் இருக்கலாம், அவ்வளவுதான் இருக்கலாம். இங்கிருந்து இங்க வரைக்கும் தொங்க விடுற அதுல ஒரு ஏழை புலனை சட்டை செஞ்சு கொடுக்கலாமே. அப்ப அந்த மாதிரி ஆடைகள் அளவுக்கு அதிகமாக நீளமாக வைப்பதற்கு வராங்க. அளவுன்னு ஒரு நார்மல் இருக்கு, இந்த அளவு ஒரு மீட்டர் அரை மீட்டர் வருஷத்துல விவரம் சொல்லல, விவரம் சொல்லலைங்கும் பொழுது நம்ம வழக்கத்தை கொண்டுதான் முடிவு செய்யணும். அளவுக்கு அதிகமான நீளமா இல்லையா, இது அளவுக்கு அதிகமான நீளமாக நீங்கள் எந்த ஆடையை நீங்கள் அணிவித்தாலும் சரி அது வந்து பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும், அல்ல நரகத்தில் கொண்டு போட்டுருவான், அல்ல மறுமையில பார்க்க மாட்டான் என்றெல்லாம் கடுமையான எச்சரிக்கை இருக்கிறது. இதுல இந்த ஆடை கீழே அடைக்கு வேட்டி எடுத்துக்கிறோம், வேட்டியை வந்து சில ஆளுக்கு என்ன செய்வாங்கன்னு கேட்டா கிரண்ட கால் வரைக்கும் முட்டுக்கால் வரைக்கும் வசதி கட்டுறவங்க எல்லாம் இருக்கிறாங்க, அதுக்கு பெருமுடா டவுசூர் போட்டு போயிடலாம். இருந்தாலும் அதை வேட்டி நூறு என்ன செய்வாங்க, முட்டுக்கால் வரைக்கும் தூக்கி கட்டிக்கிட்டுலாம் இருக்கிறாங்க. அப்படிதான் கட்டணும்னு சொல்றாங்க, கட்டினா கட்டு போறாங்க, அது வந்து குற்றம் நம்ம சொல்ல முடியாது. அப்படி கட்ட விரும்பினார்களான் கட்டிட்டு போகலாம், அப்படிதான் கட்டணும்னு எல்லாத்தையும் எதிர்பார்ப்பதும் எல்லாருக்கும் போதிக்கிறதும் அதை ஒரு சிறந்ததாக ஆர்வம் ஊற்றுவது இருக்குமே. ஆனால் அது தவறு. ஏன்னு கேட்டா முஸ்லீம்ல வரக்கூடிய 3892வது ஹதீஸ்ல இப்னு உமர் சொல்றாங்க, நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கடந்து சென்றேன், கடந்து செல்லும் பொழுது ஒபி இசாரி இஸ்திர்காவுன், என்னுடைய கீழாடை வந்து கொஞ்சம் தொய்வாக தொய்வடைந்து இருந்தது, தொய்வுண்டா என்ன கீழே வரைக்கும் கொஞ்சம் கூடுதலாக இறங்கி இருந்தது. அப்ப நான் இப்போ காலை சொன்னாங்க, யா அப்துல்லா இர்ஃபா இசாரக, உன்னுடைய வேட்டையை கொஞ்சம் வசதிக்க அப்படின்னு சொன்னாங்க. நான் கொஞ்சம் வசத்தினேன், சும்மா கால பிறகு சொன்னார்கள் ஜீத் இன்னொரு அதிகமாக்க என்று சொன்னேன், அதுக்கு அப்போசித்து நான் அதிகமாக்கி கொண்டேன். அதுக்கு பிறகு அதுக்கு பிறகு நான் அதுவே பேணி கொண்டவனா இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே சில பேர் கேட்டாங்க, இல்ல ஆயின எந்த அளவுக்கு வசத்தினும் நீங்க சொல்றீங்க அப்படின்னு சாக்குன்னு சொன்னா, இந்த முட்டுக்கால இருந்து இது வரைக்கும் உள்ளதுக்கு பேரு சாக்குமாங்க, முட்டுக்கால இருந்து கிரண்ட வரைக்கும் உள்ள இடம், அதுல பாதி அளவுக்கு நான் வந்து வசதி கொள்வேன் அப்படின்னு இப்னு உமர் சொன்னதாக இருக்கிறது. இது அவர் வந்து அந்த மாதிரி கூடுதலா வசதி கொண்டு இருக்கிறார். நமக்கு என்ன சட்டம் இருக்குன்னு கேட்டா, அந்த புகாரியில 5787வது ரசூல் என்ன சொல்றாங்கன்னா, மா அசிஃபல மினல் கஅபைனி, கிரண்டை கிரண்டைனா ரெண்டு மொழி இருக்குல்ல, முக்கால்ல பாதத்துக்கு மேல குதிகாலுக்கு மேல அந்த கிரண்டைக்கு கீழே வருவதுதான் நரகம்னு சொன்னாங்க. கிரண்டைக்கு மேல இருந்துட்டாலே போதும், அதுக்கு மேல எவ்வளவு குவசத்திற்குள்ள உங்களுடைய தனிப்பட்ட விருப்பத்தை சேர்ந்தது, அதனால கிரண்டைக்கு கீழே இறங்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். கீழே ஆடையை பொறுத்த வரைக்கும், மேலாடை இதுவரையெல்லாம் பொறுத்த வரைக்கும் வழக்கத்தை விட அதிகமாக இருக்கக்கூடாது. வழக்கத்துல இருந்து எவ்வளவு அந்த ஆடைக்கு ஒரு அளவு வச்சிருக்கிறோமோ, எல்லாரும் போடுறாங்களோ அதை விட கொஞ்சம் கூட காட்டி பெருமைக்கு நம்ம போட்ட முடியும் சொன்னா அது குற்றமாயிரும். ரெண்டுமே பெருமைக்கு இருந்தால்தான் குற்றமாகும், பெருமை இல்லாம இருந்தால் குற்றமாகாது. இதான் பேண்ட் போடுறாங்கன்னு வைங்களேன், பேண்ட் போடுறாங்க, பேண்ட்டுங்கிறது வந்து வேறனுடைய தயாரிப்பே வந்து அப்படித்தான் எல்லாருமே போட்டுட்டு இருக்கிறாங்க. பெருமை உள்ளவன், பெருமை இல்லாதவன், சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவன், பிச்சை இருக்கிற பேண்ட் போட்டா கூட அது வந்து அதுக்காக போடுறதே இல்லை. இந்த வேட்டியை கட்டிக்கிட்டு திரையில தெரு கூட்டும் போதுதான் அது பெருமை வருதே தவிர, நீங்க பேண்ட்டை போடக்கூடிய நேரத்துல இசாருன்றதான் சொல்றாங்க. கீழாடையை சொல்லும் பொழுது சில இடத்துல சவுப்புங்கிறாங்க, சில இடத்துல இசாருங்கிறாங்க, இசாருன்னா வேட்டின்னு இருக்கும். அப்ப ரசூல் சொல்லா அலைஹிஸ்ஸலாம் வந்து பெருமைக்குத்தான் செய்யறது தடுத்திருக்கிறாங்க, அபூபக்கர் பெருமைக்கு செய்யலன்னு சொல்லிட்டாங்க. இந்த பேண்ட் மாதிரியான ஆடைகள் இருக்கு பாருங்களேன், அதை வந்து ஒருத்தர் வந்து கிரண்டை கீழே இருக்கிற மாதிரி இருந்தா கூட அதை வந்து நீங்க குற்றம் பிடிக்க வேலாது.
ஏன் பிடிக்க இல்லாதுன்னு கேட்டா கரண்டுக்கு கீழே உள்ள ஆடை நரகம் ரசூலுல்லா சொல்லல. ரசூலுல்லா சொன்ன வார்த்தை என்னன்னு கேட்டா மா மினல் காபைனி மினல் இசாரி வேட்டின்னு சொல்றாங்க. இசாருன்னா வேட்டி, ஆடைன்னு சொல்லல. நல்லா கவனிக்கணும், ஆடைன்னு சொன்ன வார்த்தைன்னா பேண்ட் சிறுவாள் எல்லாத்தையும் எடுத்துக்கொள்ளும். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் 5787 பயன்படுத்தும் பொழுது மா அசுஃபல மினல் காபைனி மினல் இசாரி ஃபின்னார், வேட்டியிலே கரண்டிக்கு கீழே இருக்கிற அளவு இருக்குமையானால் அது நரகத்துல சேர்க்கும் என்று சொன்னார்கள். வேட்டின்னு குறிப்பிட்டாங்க பாருங்க, அதுலதான் அந்த ராங்கானது வருது. பேண்ட்டுங்கிறது வந்து அந்த ஆடையுடைய அமைப்பே அவ்வளவுதாங்கிற அளவுக்கு ஆகி போச்சு. எல்லாரும் அதைத்தான் உடுத்துறான். எவனுக்கு பெருமை, பெருமை உள்ளவன், பெருமை இல்லாதவன், சாதாரணவன், பிச்சைக்காரவன், ஏழை, பணக்காரன், எல்லாரும் அது மாதிரி இருக்கிற அளவுக்கு பெருமைக்குன்னு வேணுங்கிற அளவுக்கு. இன்னும் சொல்ல போனா அதை ஏற்றி இறக்குற அளவுக்குலாம் இருக்க ஒரு அளவுக்கு தச்சுட்டு அவ்வளவுதான். வேட்டிதான் நீங்க விளையாட்டுலாம் காட்டலாம். வேட்டி உடுத்தும் பொழுதுதான் நீங்க வேறு தெருவு குற்ற மாதிரி பண்ணிக்கலாம், ஒரு மாதிரியை பார்த்துட்டு மேல தூக்கி ஏற்றியும் கட்டிக்கலாம், பல மாதிரி செஞ்சுக்கலாம். அரசியல்வாதிகள்லாம் தெருவு குற்ற மாதிரி போடுறாங்க பாருங்களேன், திருவையில் இழுத்துட்டு போவாங்க. அதுல என்ன தீமது, இந்த வேட்டினா சாதாரண விஷயம், அதுக்கான தெரிஞ்சுக்கிறையாலும் இப்படிங்கிற மாதிரி ஒரு ஆணவம் அதுல தான் வருதுங்க. நீங்க இன்னைக்கு பார்க்கலாம் வேட்டி அணியக்கூடியவர்கள் பாத்தீங்கன்னு சொன்னா அவனுக்கு தரையில வந்து ஒரு ஒரு ஜான அளவுக்கு காலு கீழே விட்டுருப்பான், அது தரையை இழுத்து கூட்டிக்கிட்டே போவோம். அழுக்கா போவோம். அவன் எது மேல அப்படி செய்யறான்னு கேட்டா இதெல்லாம் மேல வழியாளுக்கு இது மாதிரி ஆயிரம் இருக்கு என் தாக்கப்பட என்ன தூக்கி வேற கொடுத்துட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரி தீவிரம் அதை செஞ்சு அதை பாக்குறோம். பேண்ட்ல வந்து அது வேறு ஒரு ட்ரெஸ், அது வந்து அதுல பெருமைக்கு வேலையே இல்லை. ரசூலுல்லாஹி ஒரு காரணத்தோட உனக்கு சொன்னாங்கன்னா அந்த காரணம் இருந்தா தான் அது குற்றம்னு சொல்லணும். உதாரணமா சொல்வதா இருந்தா நீங்க வந்து படுக்க போகும்போது விளக்கு அணைச்சிருங்கன்னு சொன்னாங்க. இதுக்கு என்ன அர்த்தம், எந்த விளக்கா இருந்தா அணைக்கணும்னு தான் அர்த்தம். விளக்கு அணைச்சிருங்கன்னு சொன்னா மின்சார விளக்கா இருந்தாலும் சரி, மண்ணெண்ண ஊத்துற விளக்கா இருந்தாலும் சரி, மெழுகுவர்த்தி விளக்கா இருந்தாலும் சரி, எந்த விளக்கா இருந்தாலும் நினைச்சீங்க அணைத்து விடுங்கள் என்று அதுக்கு அர்த்தம் ஆயிரும். ஆனால் அந்த அர்த்தம் கொடுக்க இயலாது. ஏன் இயலாதுன்னு சொன்னா விளக்கு அணைத்து விடுங்கள் என்று சொன்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு காரணத்தை சொல்றாங்க, விளக்கு அணைக்காம படுத்தீங்க என்று சொன்னா எலிகள் அதை இழுத்துக்கிட்டு போய் குடிசைகளை கொளுத்தி விட்டுரும் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப இது எதை சொன்னாங்கன்னு வழங்கி போச்சா, குடிசையை கொளுத்திரும் எலி கொளுத்திருங்கிறதுக்கு தான் தடுத்தாங்களே தவிர வெளிச்சத்துக்காக அவங்க தடுக்கவே இல்லை. நல்லா விளங்கிக்கணும். அப்ப நைட் லாம் போடுறோம், பல்பு போடுறோம், இது எலி இழுத்துட்டு போவோமா, இழுத்துட்டு போய் கொளுத்தி விட்டுருமா, கொளுத்தி விடாது. ஆனா மண்ணெண்ண விளக்கு கூட இழுத்துட்டு போவாங்க, எலி மண்ணெண்ண வார பிடிக்காதுங்க. கடல் எண்ணெய், தேங்காய் எண்ணெய், ஆமணக்கு எண்ணெய், விளக்கு எண்ணெய், இது ஆலிவ் எண்ணெய், இதை ஒரு சட்டியில ஊற்றி எரிக்குவாங்க. அந்த எண்ணெய் ருசியா இருந்தோம்னு தெரிய வந்து திங்கி திருந்துட்டு இழுத்துட்டு ஒரு பக்கம் தீ இருக்கு, ஒரு பக்கம் தான் போவோம். அப்படி போய் ஏதாவது குடிசையில போட்டு விட்டுறோம்னு ரசூலுல்லாஹி சொன்னாங்களே தவிர, அப்ப நம்ம இவ்வளவு காரணத்தை சொல்லிட்டாங்க. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் விளக்கு அணையுங்கள்னு மட்டும் சொன்னா எல்லா விளக்கையும் எடுத்துக்கிறோம், இன்ன காரணத்துக்காக விளக்கு அணையுங்கள் சொன்னார்களே. ஆனால் இப்ப நம்ம நைட் எல்லாம் ஜீரோ வால்ட் பல்ப் போடுறோம், அதெல்லாம் குற்றம் கிடையாது. ஒரு டீப் லைட்டை போட்டு பல்ப் தூங்குறோம், குற்றம் கிடையாது. ஏன், அது எலிகள் கூட போகாத இருக்கிற கிடக்கு நம்மளுக்கு சொல்லல. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் இருக்கிற கிடங்குகளுக்காக சொல்லியிருந்தார்களே, ஆனால் விளக்கு அணைச்சிருத்தான் தூங்கணும். ரசூலுல்லாஹி எதுக்கு விளக்கு அணைக்க சொன்னாங்க கேட்டா எலி இழுத்துட்டு போய் கொளுத்தி விட்டுட்டு ஒரு ஊரமா நடக்கும் ஒரு சம்பவம். ஒரு வீட்டுல இந்த மாதிரி விளக்கு வச்சிருப்போம், தூங்க எலி இழுத்துட்டு போய் இந்த வீட்டை எரிச்சு விட்டுருச்சு. அப்பதான் ரசூலுல்லாஹி சொன்னாங்க இந்த மாதிரி எலிகள் இந்த மாதிரி பண்ற காரணத்தினால படுக்கும் போது விளக்கு அணைச்சிருங்க. நாங்க அந்த காலத்துல இருந்த ஒரே விளக்கு அதுதான், ஆழி வாயில ஊத்தி எரிக்கக்கூடிய விளக்கு தான் இருந்துச்சு, விளக்கு அணைச்சிருங்கன்னு சொன்னாங்க. இவ காரணத்தை சொல்லிட்டாங்கல்ல, அந்த காரணம் இல்லாட்டி நம்ம எடுத்துமே அதை விட்டுற வேண்டியது. அது தராய் தொழில் ஜமான தொழுகிறாங்க, ஜமானத்து ரசூல்ல மூணு நாள் தான் தொழுகிறாங்க, அதுக்கப்புறம் தொலைவே இல்லை. தராவி தொழுன்னு பேர் கிடையாது, மக்கள் பாசையில் நம்ம சொல்றதா இருந்தா பிறகு தொழுகை தொழுறாங்க. மூணு நாளைக்கு கூட வரல, என்ன காரணம் சொன்னாங்க, நான் வந்து தொடர்ந்து தொழுகிறேன்னா உங்களுக்கு கடமையாயிருமோன்னு பயப்படுறேன்னு சொன்னாங்க. ஒரு காரணம் ரசூலுல்லாஹ் முகத்துக்கு பிறகு அந்த காரணம் பொருந்துமா, நாம ஊதி தொடர்ந்து தொழுகிறனால கடமையாயிருமா, ஒரு அஜர்த்து தொடர்ந்து தொழுகை தொழுகை தொழுகிற காரணத்தினால கடமை ஆயிருமா, கடமை ஆகாது. அல்லாஹ்வுடைய ரசூல் ஒன்றை தொடர்ந்து செய்தார்களே ஆனால் அதை பார்க்கிற நம்ம வந்து கடமைன்னு சட்டம் எடுப்போம். நான் ஒரு காரியம் தொடர்ந்து செஞ்சேன்னு சொன்னா நீங்க சட்டம் அனுப்பீங்களா, அல்ல அபுபக்கர் சித்திக்கு தொடர்ந்து ஒரு காரியத்தை செஞ்சார்னு வந்தா கடமைன்னு சட்டம் எடுக்க முடியுமா? அது அல்லாஹ்வுடைய தூதருக்கு மட்டும் உள்ள விஷயம் வழங்கி போச்சு. அதனால இன்னைக்கு அந்த காரணத்தை வழங்கி கொண்டு ஜமாத்த நடத்துறமா எல்லாம் நடத்துறோம்ல, இரவு தொழுகைய ரமணான்ல இட்டு தொழுகிறவங்களும் சரி தவறுகளாக இரவு தொழுகிறவங்களும் சரி அப்ப எல்லாம் சொல்லி ஜமாத்த நடத்துறாங்களா இல்லையா? ஏன் நடத்துறாங்க, 30 நாள் சொல்ல ஜமாத்த நடத்துறாங்களா இல்ல, 3 நாள் நடத்துனாங்க, 20 நாள் நடத்துல, ஏன் நடத்துல, நான் நடத்துறேன்னா கடமையாகி போயிருந்தாங்க. ரசூலுல்லாஹி போய் யார் செஞ்சாலும் கடமை ஆகாது. நீங்க அதுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து தொழுதாலும் சரி அது கடமை செய்திக்கு வராது. நீங்க பர்வத்தொழுகையில கூடுதல் முக்கியத்துவம் கொடுத்து தராக தொழுதாலும் சரிதான் அது கடமை ஆயிருமா, அல்லாஹ்வுடைய ரசூல் முக்கியத்துவம் கொடுத்துட்டாங்கன்னா கடமை ஆகி போயிடும். அதனால அந்த காரணத்தை வச்சு விளங்கிட்ட மாதிரி இதை விளங்கணும். எப்படி விளங்கணும், பெருமைக்கு எடுத்து செல்வது ரசூல்லா, அது ஆண்களுக்கு பெண்களுக்கு கிடையாது விளங்கிக்கணும்.
பெண்கள் நல்ல கரையில் இழுபடும்படி ஆடை அணியலாம், பெண்கள் ஆடைன்னு பேசிக்கிறோம். ஆண்களை பொறுத்த வரைக்கும் கரையில் ஈடுபடுகிற விதமாக ஆடை அணிகிறது சொல்லும் பொழுது பெருமைக்கு அணியக்கூடாது என்று சொன்னார்கள். அது இசார் வேட்டில தான் வரும், இது கையில தான் வரும், அது நல்லா வளைக்கிறணும். மற்ற ஆடைகள் வர அது வரும்னா ஓகே, நான் கூடாதான் பேண்ட்லயே பெருமைக்கு அணிகிற மாதிரி பெருமைக்காரன்லாம் அப்படி அணிஞ்சு, பெருமை இல்லாதான் அப்படி அணிஞ்சாங்கன்னு சொன்னா அது வராது. வேட்டிலேயே பெருமை இல்ல, அவனுடைய ஈழ அவனுடைய உடல் அமைப்புக்கு அப்படி இறங்கி போயிடுதுன்னு சொன்னா குற்றம் வருமானா, குற்றம் வராது. இது சொன்னா பயங்கரமான பாரதூரமான ஒரு இது மாதிரி விளங்கிக்கிறாங்க, விளங்காம வேட்டி இழுத்துட்டு போய் சொல்லிட்டான்ற மாதிரிலாம் சித்தனை பண்றாங்க. அப்படிலாம் இல்லையா, அதிசல உள்ளதை நம்ம சொல்றோம். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் வந்து ஒரு காரணத்தோடு சொல்லியிருக்கிறதுனால நாமளும் என்ன செய்யறோம், அந்த காரணத்தோட மக்களுக்கு விளக்குறோம். இது வந்து ஆடை விஷயத்துல தெரிந்து கொள்ள